சுமார் 22 வருஷமா சொந்த நாட்டிலே அகதிகளாக மாற்றப்பட்ட சுமார் 35,000 மேற்பட்ட மக்களுக்கு இறுதியாக கிடைச்ச 1200 சதுரடி நிரந்தர இடத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, சொந்த நாட்டிலே அகதிகளாக மாற்றப்பட்ட ப்ரூ இன மக்களை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் சிபிகே. ப்ரூ இனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திரிபுராவை சொந்தமாக மையமாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் அவங்க தான் ப்ரூ இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரூ இனம் பார்த்திங்கன்னா சுமார் 21-25 உட்பிரிவுகள் வந்து கொண்ட ஒரு இனம், அதாவது சப்காஸ்ட் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ அதிகமான ஜாதிகள் இருந்தால் உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஸோ அதிகமான ஜாதி சண்டைகள் வந்து வரக்கூடிய ஒரு இனம்னா அது வந்து ப்ரூ இனமாக இருந்துச்சு. இந்த ப்ரூ இன மக்கள் வந்து தங்களுக்கான சில கோரிக்கைகளை முன்வச்சு நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுத்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சப்காஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ 25 உட்பிரிவுகள் கொண்ட அந்த ப்ரூ இனத்தில் நிறைய தனியாக எங்களுக்குன்னு ஒரு மாவட்டம் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் வந்து அதிகமாக முன்வச்சு போராட்டங்கள் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து வன்முறையாக கூட மாறிக்கிட்டு இருந்தது. நான் இப்போ சொல்லக்கூடிய அத்தனை சினாரியோஸும் பார்த்திங்கன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை தான் வந்து நான் இப்போ இந்த காணொலியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1997 ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று வெடிக்குது, அதாவது ஜாதி சண்டை வந்து உருவாகுது. அந்த ஜாதி சண்டையினுடைய உச்சமாக பார்த்திங்கன்னா சுமார் 50,000 மக்கள், அதாவது 600,000 மக்கள் வந்து திரிபுரா மாநிலத்திலேருந்து பக்கத்து மாநிலமான மிசோரம் அதுக்கப்புறம் அசாமில் போயிட்டு குடியேறுறாங்க. உங்களுக்கு வடகிழக்கு மாநிலம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னென்னா ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போய் குடியேறினாலும் சரி தான் அவங்க வந்து அகதிகளாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், அதுதான் வடகிழக்கு மாநிலங்களுக்கான ஒரு தனி சட்டமே. ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் குடியேறினாலும், அவர் இந்தியராகவே இருந்தாலும் அவர் வந்து அகதிக தான், அவர் வந்து இந்திய குடியுரிமை அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கேருந்து போன, ஐ மீன் அந்த ப்ரூ இனத்துலேருந்து போன 50,000 மக்களுமே அகதிகளாக தான் கன்சிடர் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே வந்து அகதிகள் முகாமில் தான் அடைக்கப்பட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸோ அகதிகள் முகாம்னா சில வசதிகள் வந்து இல்லாமலே இருக்கும். அங்கே வந்து போதிய அளவில் வந்து மருத்துவ வசதி வந்து கிடையாது, சில சாப்பாடு பிரச்சனையும் வந்து இருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த இனம், 50,000 அதிகமான மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா சுமார் 35,000 மக்கள் வந்து அங்கே வாழறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கான அந்த நிரந்தர குடியுரிமை வந்து கிடைக்காமலே இருந்தது. அந்த நிரந்தர குடியுரிமைக்கான ஒரு சொல்யூஷனை தான் இப்போ அமித்ஷா அவர்கள், அதாவது நம்ம பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 15 வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்காரு, ஐ மீன் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 35,000 அந்த ப்ரூ இன மக்களுக்கு வந்து நிரந்தர இடம் வந்து அரசாங்கமே தருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா மறுபடியும் அவங்கள வந்து திரிபுரா மாநிலத்திலே போயிட்டு குடியேற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வந்து அந்த மக்களுக்கு வந்து அமித்ஷா அவர்கள், அதாவது நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து சாத்தியமானு கேட்டிங்கன்னா ஆமாம் சாத்தியம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா இப்போது இந்த சிஏ மாதிரியான சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ப்ரூ இன மக்களுக்கான அந்த சில சலுகைகளும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கிய மக்கள் தான் ப்ரூ இன மக்கள், ஏன்னா இப்போ தான் அகதிகளாகவே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சில சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து அரசாங்கம் வந்து செய்யுது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் வந்து ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ ரேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் 5,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து அரசாங்கமே தரும். இது வந்து ஒரு 2 வரைக்கும் தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய படிப்பு வசதி வேலைவாய்ப்பு வந்து அவங்களுக்கே உருவாக்கி தருவாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 40x30 சதுரடி நிலம் வந்து அரசாங்கம் வந்து இலவசமாக தருது. அதாவது 40x30 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1200 சதுரடி அப்படின்னு நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே ஃபிக்ஸட் டெபாசிட்டில், அதாவது நிரந்தர வைப்பு தொகையாக 4 லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த குடும்பத்தினர் விருப்பப்பட்டாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த பணத்தை வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த எல்லா வசதிகளும் மேற்கொள்கிறதுக்காக 600 கோடி ரூபாய் வந்து இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்காக, ஐ மீன் இந்த ப்ரூ இன மக்களுக்காக வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. வழக்கம் போல் இந்த செய்தி வந்து யாராவது சொல்லுவாங்களா, ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சொந்த நாட்டிலே அகதிகளாக மாற்றப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய ஒரு அழுகை குரல், அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிலீஃபாக தான் இந்த விஷயத்தை வந்து நிறைய மீடியாக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் நானும் பார்த்தேன் வந்து எந்த ஒரு தமிழ் மீடியாக்கள்லையுமே இந்த செய்தி வந்து போடவே இல்லை. சரி, தெரிஞ்ச செய்தி தானே, நல்ல செய்தி தானே, இதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த காணொலி வந்து நாம் இப்போ பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாம் தொடர்ந்து பேசுவோம். மக்களையாள்வும் மனங்களையாள்வும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிழ்ச்சியாலும். நன்றி, வணக்கம்.